வணக்கம், நான் மாதவன் மேஸ்திரி. 28x48 இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழடி மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட்டியாச்சு. வாங்க, எப்படி கட்டணும் ஆரம்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஈசானி மூல கார்னரு பில்லரு. இதுலேருந்து வடக்கு பக்கம் மையத்தில் ஒரு பில்லர் போட்டிருக்கிறோம். இந்த பக்கம் வடக்கு பக்கம் மையத்தில் ஒரு பில்லர் போட்டிருக்கிறோம். இது மெயின் டோரு. இது வந்து 17x17 போர்ட்டிகோ போட்டிருக்கோம். இந்த படி, இங்கேருந்து படி பார்த்திங்கன்னா இப்படி ஆரம்பித்து இப்படி போய் இப்படி மேலே போகிற மாதிரி படி போட்டுருக்குறோம். போட்டிக்கோ இது வாட்டர் டேங்கு. ஈசானி மூலையில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேங்க் போட்டிருக்குறோம். இந்த சைஸு, இதில் போரு. இந்த படிக்கடியை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே செப்டி டேங்க் கீழே போட்டோம். இது போட்டிக்கோவில் வெளியில் வரோம். போட்டிக்கோவிலேருந்து ஒரு ஸ்டெப்பு, ரெண்டு ஸ்டெப் வச்சு மெயின் டோரு, 5x7 மெயின் டோரு உள்ளே வந்துடும். 17x16 ஹாலு ஃபுல்லாக. ஹாலில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல், இது கிழக்கு பக்கம் மெயின் டோரு. இந்த வடக்கு இங்கே ஒரு ஜன்னல், 4x3 ஜன்னல். இந்த பக்கம் ஒரு 4x3 ஜன்னல். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன பெட்ரூம். சின்ன பெட்ரூம் பார்த்திங்கன்னா 7x3 வாசல் வச்சுருக்கிறோம். அப்படி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த ரூம் வந்து 11x11 அகலம் நீளம், 11x11 சின்னதாக செல்ஃபோன்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கபோர்டு நோட்டிருக்கிறோம். இதில் வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் தெற்கு பக்கம் ஒரு பக்கம் லேப்டாப் போட போகிறோம். இது வந்து வடக்கு பக்கம் 4x4 ஒரு ஜன்னல் வச்சுருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூம். இது அட்டாச் பாத்ரூம் உள்ளே போனீங்க அப்படின்னா 4.5 11 போட்டிருக்கோம். இதில் வந்து இந்த சைடில் ஒரு கபோர்டு விட்டுருக்குறோம். அதே இந்த சைடில் ஒரு மேலே ஒரு சோப் டப்பா அதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கபோர்டு, அந்த ஃபினாயில் அது லைஸ் அல்ல அது மாதிரி கூடிய பொருளை வைக்கிற மாதிரி ஒரு கபோர்டு விட்டுருக்குறோம். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டின் பேசனு, வாஷ் பேசனு, ஷவர் லைனு, வாஷிங் மிஷின் எல்லாமே உள்ளே வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறோம். உடைய வெளியில் வந்தோம் அப்படின்னா பெட்ரூம்லேருந்து வெளியில் வரோம். வெளியில் வந்து ஹாலுக்குள்ளே வந்துடுறோம். ஆளுகளை வந்தோடனே இந்த இடத்துல வந்து கபோர்டு அடிக்க போகிறோம். இடத்துல கபோர்டு அடித்து டிவி வைக்கிற மாதிரி கபோர்டு. வந்து பெரிய பெட்ரூமு, பெரிய பெட்ரூம் 7x3 வாசல் உள்ளே போகிறோம். 11x17 இந்த 16 இந்த பெட்ரூமு, 16 பெட்ரூம். இதில் வந்து 4x3 ஒரு ஜன்னல் அவுட் சைடு மேற்கால பக்கம், 4x3 ஒரு ஜன்னல். இங்கே வந்து இந்த சைடில் ஒரு சைடில் லேப்டாப் போட போகிறோம். இதில் வந்து இங்கே அப்படின்னா 5x4 ஒரு ஜன்னல். வந்து தான் என்ட்ரன்ஸு ஹாலிலேருந்து. இந்த பக்கத்தில் இதில் அட்டாச் பாத்ரூம், இந்த கிழக்கு பக்கம் அட்டாச் பாத்ரூம். இது பார்த்திங்கன்னா 8x5 அட்டாச் பாத்ரூம். இது 7x மட்டத்துலேயே க்ளோஸ் பண்ணி மேலே ஜாமான் போகிற மாதிரி போட போகிறோம். இது சின்ன வெண்டிலேட்டர் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல சின்ன வெண்டிலேட்டர். இப்படி வெளியில் வரும் பெட்ரூம் வந்து ஹாலுக்கு வந்துடுறோம். ஹால் வந்தால் இது ஒரு 8x6 இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு டைனிங்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வாஷ் பேசன் வைக்க போகிறோம். இது வந்து ஜன்னல், இதில் இருக்குது 4x3 ஜன்னல் வந்துடுது. இந்த சைடில் சின்னதாக ஒரு டைனிங் அது மாதிரி இது வந்து ஆர்ச் ஒன்று போட போகிறோம். இதில் வந்து கிச்சன் என்ட்ரன்ஸு, கிச்சன் என்ட்ரன்ஸ் இது. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 10x10 கிச்சனு 7 மட்டும் போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3x3 ஒரு ஓப்பனு, ஜன்னல் ஓப்பனு. போட்டிக்கா பக்கம் தெரியும், இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் டோரும் தெரியும். அப்படி வெளியில் ரோடு பக்கம் தெரியும், கேட்டு ஃபுல்லாக அப்படியே தெரிகிற மாதிரி இந்த பக்கம் கேட்டு வந்துடும். அப்படி இந்த பக்கம் வெளி சைடில் ரோடு வரைக்கும் அங்கே வரைக்கும் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த சிங்க்கு, சிங்க் இந்த சைடில் சிவர், இந்த சைடில் சிவர் போட்டு வந்துட்டால் சிங்க் அப்படியே கட்டிடுவோம். இந்த கிரானைட் ஒட்டலான்ட்டு அதனால் கல் கட்டாத இருக்கிறோம், கிரானைட் ஒட்டணும் அப்படின்னு. இந்த சிங்க்கு ஃபுல்லாக, இதில் வந்து செல்ஃப், இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அடுக்க செல்ஃப் போட போகிறோம். இதிலேருந்து போட்டோம் சிங்க்கு கீழ் மட்டும். இந்த பக்கம் தெற்கு பக்கம், தெற்கு பக்கம் ஒரு ஜன்னல் ஒன்று விட்டுருக்குறோம். இந்த படி வரப்போகுது இந்த பகுதியில். இது பார்த்தீங்க அப்படின்னா 7 மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தொடர்ந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அப்படி தொடர்ந்து பாருங்கள். ஃபுல்லாக எப்படி எப்படிலாம் செங்கல் வேலை செஞ்சுருக்காங்க, எல்லாம் வரி போட்டுருக்காங்க, அரக்கல் சுவர், ஒரு கல் சுவர், 9x4 5x4 எப்படி கட்டணும் அப்படிங்கிறது தொடர்ந்து பாருங்கள்.